ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஆர்என் என்டர்டெயின் சேனல். இன்றைய பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறது தமிழக மகளிரின் சிறப்பு. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தமிழக மகளிரின் சிறப்பு. இதில் வந்து வரக்கூடிய பெண்களை பற்றி, அவர்கள் வந்து சாதித்த பெண்களை பற்றி ஒரு கேள்வி உறுதியாக கேட்கப்படும். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூவலூர் ராமாமிர்தம், அவங்களை பற்றி தான். அவங்களுடைய காலம் 1883 முதல் 1962 வரை. பெற்றோர் கிருஷ்ணசாமி, கணவர் சுயம்பு. பெண்ணிற் பெருந்தக்க யாவுள என்பது வள்ளுவம், அது ஒரு கேள்வி. இதை வந்து இது சொன்னது எது அப்படின்னு ஒரு கேட்கலாம். பெண்ணிற் பெருந்தக்க யாவுள என்பது வள்ளுவம். அறிஞர் அண்ணா அவர்களால் தமிழகத்தின் அன்னிபெசன்ட் என புகழப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். பெண்ணுரிமையை நிலைநாட்டுவதில் நீர்பூத்த நெருப்பாயிராமல் ஞாயிற்றின் ஒளியாய் சுடர்விட்டவர் இவர்தான். அம்மையார் அவர்கள் 1917 தமது முதல் போராட்டத்தை எங்கு தொடங்கினார் அப்படின்னு கேட்டால் மயிலாடுதுறையில் தொடங்கினார். தான் தங்கியிருந்த குடிலின் வாயிலில் கதர் அணிந்தவர்கள் மட்டும் உள்ளே வரவும் என எழுதி வைத்திருந்தவரும் இவங்க தான். பெரியார், திருவிக்கா, வரதலாசுரு, தருமாம்பாள், நீலம்பையை, மலர் முகத்தம்மையார், தாமரக்கண்ணி அம்மையார் முதலானோரோடு இவரோடு இணைந்து தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டனர். சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தார். 1938 ஆண்டு நடைபெற்ற மொழி போர் பேரணியில் உறையூர் முதல் சென்னை வரை 42 நாள் 577 மைல் நடைப்பயணத்தில் கலந்து கொண்ட ஒரே பெண் இவர்தான். இவர் இந்த சிறப்பான ஒன்று. அடுத்தது 1989 ஆண்டு மூவலூர் ராமவர்தம் அம்மையாரின் திருமண உதவி திட்டம் ஏழை பெண்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டது. இதில் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுவது உறுதி. அதனால் ஒன்றாத்தி படித்து வச்சுருப்போம், நம்மவும் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோம். ஓகே, நன்றி, வணக்கம்.